சொல்லுங்கக்கா. வணக்கம். இந்த இதை வந்து ஆட்டோட தலை, இந்த தலையை வந்து கறி வைக்கிறது எப்படின்னா, இதை வெட்டி நல்லா பொடியாக கறி வச்சு இதுக்கு அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி, சீரகம், மிளகாவத்தூள், தேங்காய் சில்லி இதுகளை அரைச்சி வச்சுக்கிட்டு, இந்த வெங்காயம் எல்லாம் அறுத்து வச்சுக்கிட்டு, இந்த தலையை வந்து முதல்ல வதக்கணும். சட்டியில் போட்டு வதக்கி அதுக்கு பிறகு மசாலா ஊற்றி அதுக்கு பிறகு குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சு நல்லா கொஞ்சம் குழு குழுன்னு வரையில் இறக்கிடணும். இறக்கிட்டால் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது தலைக்கறிக்கு உண்டான மசால், தலைக்கறிக்கு உண்டான மசாலு கொத்தமல்லி, சீரகம், மிளகாவத்தில் இதை போட்டு பொன்னரமாக வறுத்துக்கிடணும். வறுத்துக்கிட்டு தேங்காய் சில்லும் இதையும் போட்டு மிக்சியில் நல்லா மாவாக அரைக்கணும். நல்லா அரைச்சிக்கிட்டு வெங்காயம் அரைச்சி கறியை வதக்கி விடணும். தலைக்கறியை வதக்கி விட்டு மசாலா ஊற்றி மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு அதை கொதிக்க விட்டு நல்லா வெந்த பிறகு குழு குழு இருக்கையும் இறக்கிடணும். சீரகம், மிளகாத்தூள், கொத்தமல்லி இது போட்டு இந்த தேங்காய் பூவையும் இதை உள்ளத்தில் போட்டு நல்லா மையா அரைக்கணும். மையா அரைச்சிட்டு குழம்ப தாளிக்கணும். தலைக்கறி வைக்கிறது எப்படின்னா, தலைக்கறியை நல்லா கழுவிட்டு மசாலா நல்லா அரைச்சிக்கிட்டு கொத்தமல்லி, சீரகம், தேங்காய், வத்தல் எல்லாம் வச்சு அரைச்சிக்கிட்டு எண்ணெய், இப்படி எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் இப்படி ஊற்றி எண்ணெய் காயவும் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கறியை அரைச்சி இப்போ இந்த மசாலா இந்த கறிக்குள்ள ஊற்றணும். இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கு. என்ன, நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கு. மஞ்சள் குடிக்கணும்.
காசுக்குன்னு மஞ்சப்பொடி போடணும், கா போட்டாச்சு, உப்பு இவ்வளவு போடணும். போட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு நல்லா வந்துருக்கு. இதுதான் தலைக்கறி குழம்பு. நல்லா இப்படி குழு குழுன்னு இருக்கீங்க, இந்த குழம்பு வந்து இப்படி இறக்கிடணும். நல்லா வந்துருக்கு. இப்போ இதுக்கு வந்து 10 சத்தா வச்சிருக்கு. 10 சத்தா அவ்வளோதான் தலைக்கறியோட குழம்பு.